ஐந்தாவது வார்த்தை த்ரிஷ் தாகம் அவர் மரணத்தின் தருவாயில அவருக்கு ஒரு தாகம் ஏற்படுது அவர் தாகத்துக்காக அவர் ஏங்கி நிற்கிறாரு அவர் வேண்டி நிற்கக்கூடிய தாகம் இதுவல்ல சமாரிய ஸ்திரீ இடத்துல போய் அவர் கேட்கிற ஒரு காரியம் உண்டு எனக்கு நான் தாகமாய் இருக்கிறேன் எனக்கு தண்ணீர் கொண்டு வா என்று கேட்கிறார் உடனே அந்த இடத்துல சமாரிய ஸ்திரீயிடம் சொல்லுகிறார் நீர் இருக்க நான் உமக்கு எப்படி தண்ணீர் கொடுக்க கூடும் அப்படி அல்லாவிட்டால் உம்மிடத்தில் மூன்று கொள்வதற்கு பாத்திரம் உண்டு என்று கேட்கிறார் உடனே கிருசையே சொல்லுகிற ஒரு வார்த்தை உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று நீ அருந்து அறிந்திருந்தாயானால் என்னிடத்தில் நீ ஒரு காலம் உண்டாயிராத ஜீவ நீரை கேட்டிருப்பார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட அன்றைக்கு சமாரிய சிரீட்டை கேட்டது போல இன்றைக்கு நம்மட தண்ணீர் தாகம் தாகத்திற்காக தண்ணீர் கேட்கிறார் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகுமா இருக்கிறேன் என்றார் ஆமேன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தனக்கு தாகம் ஏற்பட்டதினால் அல்ல தான் தாகத்தோடு இருப்பதினால் அல்ல அவ ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படியாக ஜீவன் நமக்குள்ளே உருமடியாக ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்றார் ஏனென்றால் அவர் சரீரத்தை ஈட்டினால் குற்றம் போது தண்ணீரும் வடிந்தது அவருக்கு அவருக்குள்ளே ஜீவ தண்ணீர் உண்டு அந்த தண்ணீரை நமக்குள் அவர் தரும்படியாக அவர் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் இங்க முன்னே இருக்கிற ஜனங்களுக்கும் அவருக்கு தண்ணி தேவை போல இருக்கு இன்னைக்கு நாமளா தான் நினைக்கிறோம் அவருக்கு தண்ணீர் அல்ல அவர் மூலமாக

தேவனிடத்தில் வரணுமா ஏன்னா சகல தாகங்களை தீர்க்கிறவர் உணவு தாகமட்ட உடை தாகமல்ல உலகத்தின் சகல தாகத்தையும் உங்கள் தேவைகளையும் தீர்க்கத்தக்க கிறிஸ்து ஒருவர் உங்களுக்கு உண்டு அவர் இருக்கிற என்பது நாம் ரட்சிக்கப்படும்படியாக நாம் மீட்கப்படும்படியாக நாம் கிறிஸ்துவின் நிமித்தமாக ஜீவ தண்ணீரை அடையும்படியாக எதுக்காக இந்த நாம் பரலோகத்தின் ராஜ்யத்தை முன்பாகப்பட்டமோ அங்கே உட்பிரவேசிக்கும்படியாக ஏனென்றால் ஏதேன் தோட்டத்திலே இருந்து பொன் விளையும் தேசமாகி ஆவிழா தேசத்தின் வழியாக தண்ணீர் பாயும் அங்கே நான்கு நதிகளை ஆண்டவர் உருவாக்குறார் அங்கே எப்பொழுதும் செழிப்பு அதை போல நம்முடைய வாழ்வில் சகலவித செழிப்பையும் ஆசிர்வாதத்தையும் கிறிஸ்துவின் நிமித்தமாக பரலோகத்தின் ஜீவத்த நீரை அடையும்படியாக அந்த பரம ஓய்வு தேசமாகிய பரதேசத்துக்கு நாம் போகும்படியாக தேவன் தாகமாக இருக்கிறார் நாம் தூக்கி எறியப்பட்ட இடமாகிய ஏதேன் தேட்டத்திற்குள் நாம் உட்பிரவேசிக்க வேண்டும் ஏன் அந்த தோட்டத்துக்கு திரும்பி திரும்பி நம்மளை போக சொல்றாரு ஏன் அந்த தோட்டத்தை வழியே நமக்கு ரச்சிப்போ கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு அந்த தோட்டத்தில் ரெண்டு மரம் இருந்துச்சு முதல் மரத்துக்கு பண்ணுறது நன்மை தீமை அறியத்தக்க மரம் அந்த மரத்தை யார் பூசிச்சா ஏவால் பூசிச்சா அதனாலதான் பாவம் வந்துச்சு பாவம் வந்தனால ஆண்டவராக தூக்கி எறிஞ்சு பூமியில போட்டுட்டாரு இப்ப நாலு காரா அஞ்சு காரியத்தை பார்த்துட்டோம் சரிங்களா இப்ப இன்னொரு மரம் உள்ளுக்குள்ள இருக்கு அந்த மரத்துக்கு ஆண்டவர் சிலரு காவல் வைத்திருக்கிறார் அந்த ஏதேன் தோட்டத்தை மரத்து வச்சிருக்கிறாரு அந்த ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு தெரியல அந்த ஏதேன் தோட்டம் இருக்கிற இங்க இருக்கும் அங்க இருக்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க இங்கேதான் இருந்திருக்கும் தான் இருந்திருக்கு ஆனால் அது தூதர்களால் காவல் வைக்கப்பட்டு இருக்குது அது மறைக்கப்பட்டிருக்குது ஆனால் அது எங்க இருக்கு நிச்சயமா அது உருவாகுன இடத்துல இருக்கு அது பூமியிலே நம்ம விசுவாசிப்போம் கத்தன அப்படியாக அந்த ஏதேன் தோட்டத்திலே இன்னொரு மரம் நமக்கென்று ஒரு ஆயுதத்தை வைத்திருக்க ஒரு மரம் உண்டு அந்த மரத்தின் பேர் சீப விருச்சத்தின் மரம் அதை நான் அடைய வேண்டும் என்றால் பாசிங்க வெளிப்படுத்த ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயங்கொள்ளுகிறவன் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் எவனோ அவனுக்கு தேவனுடைய பிரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனிய புசிக்கு கொடுப்பேன் என்று எழுது புரியுது தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ கனிய புசி கொடுப்பேன் இப்ப நம்ம எங்க போன நாடு இருப்போம் ஏதேன் தோட்டத்து ஜீவ ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்க வேண்டும் என்பது தேவன விருப்பம் ஜீவ விருட்சத்தை நாம் புசிப்பதினாலே வேதம் சொல்லுகிறது நாம் மரணம் இல்லாத வாழ்வை வாழும்படி நாம் சித்திய காலமும் கிறிஸ்து இயேசுவின் சாயலும் ரூபமாய் உடையவர்களாய் பூமியிலே அவர் நமக்கு நியமித்த ஆயிரம் அரசாட்சியிலே நிலை நிற்கும்படியாக அந்த தாகமாய் இருக்கிற என்ற வார்த்தையை நமக்கு அனுமதிக்கிறார் ஆக நாம் ஜெயம் கொள்ளுகிறால் இருக்க வேண்டும் முதலாவது